ஹலோ ஷாயன்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேன்வாஷ் போர்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேன்வாஷ் ஷீட் எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த ரோலில் ஸ்டேஷனரி ஷாப்லேயும் வாங்கிக்கலாம் அண்ட் அமேசான்லேயுமே அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ரோலோட லென்த் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ் வரைக்கும் வரும். நான் கேன்வாஷ் போர்டுக்கு பேஸாக வந்து டேபிள் கேலண்டரோட அட்டை யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் வேணால் நார்மல் டேட் கேலண்டரோட அட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கார்ட்போர்ட் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மினி கேன்வாஸ் போர்ட் செய்கிறதுக்காக நான் பழைய ஃபைல் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சர்க்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் போர்டு வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கேன்வாஸ் ஷீட்டில் வந்து அதே சைஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து எக்ஸ்ட்ரா 3 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிட்டதுக்கப்புறம் ஏதாச்சும் திக் பேப்பர் இல்லைன்னா சார்ட் பேப்பர் வச்சு பேக் சைடில் இது மாதிரி ஒட்டிடுங்க. அவ்வளோதான், மினி கேன்வாஸ் போர்டு வந்து ரெடி ஆயிருச்சு. நான் எப்படி பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டே கேன்வாஸில் பெயிண்ட் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் போர்டில் எடுத்து ஸ்டிக் பண்ணிடுவேன். அதுதான் இதில் காட்டியிருக்கேன். இதுதான் நம்ம கேன்வாஸ் போர்டோட ஃபைனல் லுக். இந்த வீடியோ வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் இல்லைனா இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.